சூர்யா அவர்களோட எதற்கும் துணிந்தவன் படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா ரீசெண்டா வெளியாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தின படம் தான் வந்துட்டு ஜெய் பீம் படம். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்துட்டு சர்ச்சை வந்து எழுந்திருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னொரு பக்கம் ரசிகர்களும் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு துணையா நின்று இருந்தாங்க. அதுக்கும் வந்து நன்றி கடன் தெரிவிச்சிருந்தாரு சூர்யா அவர்கள். ஸோ ஜெய் பீம் படம் நிறைய பல சர்ச்சைகளை சந்திச்சதுக்கு அப்புறமா இன்னும் வந்துட்டு அடுத்த படத்துக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா துணிந்தவன் படமா தான் இருக்கும். பாண்டியராஜ் அவங்களோட இயக்கத்துல உருவாயிட்டு வர படம் தான் இந்த எதற்கும் துணிந்தவன் படம். சோ இந்த படத்தோட அடுத்த கட்ட அப்டேட்காக ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா அவங்களுக்கு பேர் பண்ணி பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. குறிப்பா ரீசெண்டா தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா வரவேற்பு பெற்று இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படமும் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு மாஸ் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிட்டு வராங்க. பல பேருனா வந்துட்டு திரை பிரபலங்களா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு ரசிகர்களும் எல்லாருமே இந்த படம் மாஸா இருக்கும் அண்ட் சமூக விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர் வந்துட்டு சொன்னப்பட்டுதான் வந்துட்டு இப்போ ஒரு தகவல் வெளியாயிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவங்களோட நடிப்புல வெளியாகிற படங்கள் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்று வரத நம்மளால பார்க்க முடியுது. சூர்யா அவர்களோட நடிப்புல வெளியாகிற ஒவ்வொரு படமும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு லாக்டவுனில் எல்லாரும் ரசித்து பார்த்த படம் தான் சூரரை போற்று படம். ஸோ அந்த படத்தை தொடர்ந்து ஜெய்பீம் வர பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களை தான் வந்து ரசிகர்கள் எல்லாருமே ஆதரவு அளிச்சுட்டு வராங்க. அதே போல சூர்யாவும் நல்ல படங்களுக்கு மட்டும்தான் நடிச்சுட்டு வராரு அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ இதனாலே பல தயாரிப்பாளர்களும் சூர்யா வச்சு படம் தயாரிக்க முன் வந்திருக்காங்க. இப்போ எதற்கும் துணிந்தவன் படக்குழுவினர் படத்தோட முதல் பாடலை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறதாங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயமாவே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இடம்பெற்றிருக்க வரிகள் எல்லாமே ரசிகர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வரிகள் கொண்ட பாடலாக தான் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். இப்போ வந்துட்டு இந்த ஒரு பாடல் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு எதற்கும் துணிந்தவன் இந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு படக்குழுவினரும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதற்கும் துணிந்தவன் படத்துல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.